ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மா சொல்லிக் கொடுத்த சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 10 ரூபாய் மேரி பிஸ்கட்டை வச்சு ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். புட்டிங் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 3 முட்டை, 1 கப் பால், மேரி லைட் சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட். நீங்கள் தேவைப்பட்டால் சாதாரண மேரி பிஸ்கட்டும் எடுத்துக்கலாம். 1/4 கப் சுகர், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இது கூட 2 ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு அது கூட 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அதுக்கிடையில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் நெய் தடவி வச்சுக்கோங்க. எதில் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் சுற்றிலும் நல்லா நெய் தடவி வச்சுக்கோங்க. ஓரங்களில் நல்லா படுற மாதிரி நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ சுகர் சிரப் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்துட்டு அந்த சிரப்பை சுகர் தடவின பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நல்லா அடியில் சுற்றிலும் பரவுற மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து சுகர் சிரப் அடுப்பில் எடுத்த உடனே இது நடக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சி போயிடும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வாங்கி வச்சுருக்க பிஸ்கட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் பாக்கெட் பிஸ்கட்டும் அதில் ஆட் பண்ணலை, 4-5 பிஸ்கட் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா அதில் 22% ஃப்ரீ எக்ஸ்ட்ரா பிஸ்கெட்னு இருந்துச்சு, அதனால 4 பிஸ்கட் மட்டும் எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 1 கப் பாலில் 1/2 கப் பால் மட்டும் இப்போ ஊற்றிக்கோங்க. கூடவே எடுத்து வச்சிருந்த சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததில் மீதம் இருக்க 3 முட்டையை இது கூட ஆட் பண்ணியிருக்கலாம். அதில் இன்னும் நல்லா பிஸ்கெட்லாம் அரையலை, அதனால் நம்ம முட்டை அரைக்கிறப்ப பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மீதம் இருக்க பாலையும் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டு பீட்டரை வச்சு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா இப்போது ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சரை புட்டிங் செய்ய போகிற பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஓரங்களில் எதுக்கு நெய் தடவி இருக்கோம்னா எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா தட்டி விட்டுங்க, பபுள்ஸ்லாம் போயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கலவடை வச்சுட்டு நம்ம புட்டிங் செய் வச்சுருக்க பாத்திரத்தை அதில் வச்சுட்டு அதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு அப்புறம் பெரிய பாத்திரத்துக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக விடுங்க. இப்போ வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 1/2 அவர் ஆயிட்டு பாருங்கள், இப்போ ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இதை உடனே எடுக்காமல் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு ஆறினதுக்கப்புறம் இது மாதிரி கத்திகளை வச்சு ஓரத்தில் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டதை ஒரு பிளேட்டில் தலைக்கீழே வச்சு ஒரு தட்டு தட்டுனீங்களா,
அழகாக நம்மளோட சூப்பராக ஃபுட்டிங் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ எம்மியாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கத்தி வைக்கிறதுன்னு தெரில, அதில் இறங்குறதே தெரியல, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நானும் உங்களை மாதிரி ஈகலாக இருக்கேன். வாவ், என்னால் பிடிக்க கூட முடியல, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நான் பீஸ் போட்டு காட்டியிருக்கேன், இது தாராளமாக ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். நான் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.